வணக்கம் நேர்களே. இன்று அமர்நீதி நாயனார் பற்றி பார்க்கப் போகிறோம். 63 நாயன்மார்களில் ஒருவராக உள்ளவர். 7 நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தவர் என்று அறியப்படுகிறது. முற்காலத்தில் சோழ நாட்டின் தலைநகரமாக பழையாறை என்ற ஊர் பழமையான தொன்மையான பெருமை மிக்க நகரமாக இருந்துள்ளது. அந்த நகரத்தில் அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்தில் ஆணி பூரத்தில் அவதரித்தார். இப்போது கும்பகோணம் அருகில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பழையாறை என்ற ஊர். இவர் முக்தி அடைந்தது திருநல்லூர் என்றும் தலத்தில். இவர் ஆடைகள், பொன், நவரத்தினங்கள் இப்படியாக வாணிபம் செய்து பெரிய செல்வந்தராக ஆகினார். செல்வத்தின் பயன் ஈதலே என்று அறிந்து அனைவருக்கும் நல்முறையில் தான தர்மம் செய்துள்ளார். சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்துள்ளார். அதிலும் பழையாறை அருகில் உள்ள திருநல்லூர் என்னும் தலத்தில் உள்ள சிவபெருமானை அடிக்கடி போய் தினந்தோறும் போய் வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அப்போ எண்ணினார், தினம் இப்பாறு வருவதற்கு இங்கேயே ஒரு திருமடம் நிறுவி திருநல்லூர் என்னும் ஊரில் சிவனை வழிபடுவதற்காகவும் அங்கேயே ஒரு திருமடம் நிறுவி அடியார்களுக்கு உணவு உடை எல்லாம் தர்மம் பண்ணி நல்ல முறையில் சந்தோஷமாக குடும்பத்தோடு அங்கே இருந்து தொண்டுகள் செய்து மகிழ்ந்து இருந்தார். அப்பொழுது இவரின் பக்தியை மக்களுக்கு எடுத்துக்காட்ட எண்ணிய சிவன், இளம் அடியார் போல் வேடம் கொண்டு ஒரு திருவிழா சமயத்தில் ஒரு கையிலே ஒரு தண்டு, அந்த தண்டின் மேலே 2 கோவணங்களை மாட்டிக்கொண்டு இங்கே மடத்தை நோக்கி வந்தார். இந்த அமர்நீதி நாயனாரும் மனைவியும் அடியாரை உபசரித்து வாருங்கள், உணவு அருந்த என்று மகிழ்வுடன் இனிமையாக பேசி அழைத்தனர். இப்போதான் முதல் முறையாக வருவது போல் தெரிகிறது, வாருங்கள் என கூறினர். அவர், நான் காவிரியில் போய் நீராடிவிட்டு வருகிறேன், இத 1 கோவணத்தை உன்னிடம் கொடுக்கிறேன், பத்திரமாக வைத்திரு, ஏனென்றால் இதற்கு ஈடாக உலகில் வேறு எதுவும் கிடையாது, அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது இது, எனவே பத்திரமாக வைத்திரு. நான் காவிரியில் நீராடிவிட்டு அந்த கையிலே உள்ள உடையை உடுத்தி கொள்ளுகிறேன், சப்போஸ் மழை வந்தால் அந்த உன்னிடம் உள்ளதை கெட்டிக்கொள்ளுவேன் என்று சொல்லி சென்றார். சென்ற காவிரியில் நீராடி வரும்பொழுதே மழையுடன் நனைந்தவாறு வந்தார். உடனே அடிகளார் துடைப்பதற்கு துண்டு கொடுத்து
வாருங்கள், அமுதுண்ண நேரிலே ஆட்களை தேர்ந்தெடுத்து தரமான சமையல் செய்யப்பட்டு உள்ளது என்று அன்பாக வரவேற்றார். சாப்பிடுவது இருக்கட்டும், முதலில் நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து வா என்றார். அவரும் ஓடினார். வைத்த இடத்தில் காணவில்லை, அங்கும் இங்கும் சுற்றி தேடி எங்கும் காணவில்லை. வந்தார், எங்கு தேடியும் காணவில்லை என்றார். உடனே இந்த இளம் அடியார், நீ கடுமையான ஆள்தான், அது விலை மதிப்பு அற்றது, உலகிலேயே கிடைக்காத ஒன்று என்று கூறி சென்றேன். எனவே நீ அதை ஒழித்து வைத்து கொண்டு என்னிடம் நாடகம் ஆடுகிறாய். நீ கோவணக்கள்வன், வெளியே ஏதோ தர்மம் செய்வது போல் நடிக்கிறாய், உள்ளே கோவணக்கள்வன் நீ என்று எக்கச்சக்கமான திட்டுகள் திட்டினார். அவர் அமர்நீதி அடிகளார், உனக்கு இந்த காணாமல் போன கோவணத்திற்கு ஈடாக எது கேட்டாலும் நான் தருகிறேன் என்றார். அப்படியானால் இந்த கையில் வைத்திருக்கும் கோவணத்தை துலாக்கோலில் வைக்கிறேன், ஒரு தட்டில் இன்னொரு தட்டில் அதற்கு ஈடான பொருளை நீ வை என்றார். இவரும் சரி என்று அவர் கையில் உள்ள பொன் பொருள் நவரத்தினங்கள் எல்லாத்தையும், உடைகள், அடியார்களுக்கு தர வைத்திருந்த உடைகள் எல்லாவற்றையும் வைக்க அந்த துலாக்கோல் சமமாகவே இல்லை. அப்போ அமர்நீதி நாயனார் சொன்னார், அந்த துலாக்கோலில் நான், என் மனைவி, குழந்தைகள் ஆக குடும்பத்தோடு அதில் ஏறுகிறோம். சமமானால் நாங்கள் எல்லோரும் உனக்கு அடிமை என்று சொல்லி அந்த நான் இதுவரை சம்பாத்தியம் பண்ணது, அதாவது வணிகம் செய்தது நேர்மையான வழியில் என்று இருந்தால் இந்த தட்டு நேராகட்டும் என்று கூறி ஐந்தெழுத்தை சொல்லி அந்த தட்டிலே ஏறினார். ஃபேமிலியோட குடும்பத்தோடு ஏறினார். உடனே துலாக்கோல் சமமானது. அருகில் இருந்த தொண்டரை காணவில்லை. பதிலாக இடப வாகனத்தில் அம்மையப்பராக திருநல்லூர் சிவன் காட்சியளித்தார். அமர்நீதி நாயனார் உள்ளம் உருக மெய் சிலிர்க்க சிவனை பாடி துதித்தார். அந்த நேரத்தில் அந்த துலாக்கோலானது புட்பக விமானமாக மாறி அந்த அமர்நீதி நாயனார் குடும்பத்தோடு அவர்களை கைலாயத்தில் சேர்த்தது. ஆக கைலாயத்தில் சிவன் கால் அடியில் இன்புற்று இருக்கிறார் குடும்பத்துடன். நாமும் எத்துணை கஷ்டம் வந்தாலும் பின்பு நல்ல சந்தோஷமான செய்தி வந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லவே இந்த கடுமையான துன்பம் வருகிறது. சந்தோஷமான வாழ்க்கை வருகிறது என்பதை சொல்லுவதற்காகவே இந்த கடுமையான துன்பம் வருகிறது என்று நம் மனதை சமப்படுத்துவோம். வாழ்க்கையில் வெற்றி காண்போம். நன்றி நேயர்களே.